மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேலை வாய்ப்பு வழங்குவதை குறிக்கோளாக கொண்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு ஊரக வளர்ச்சிப் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஊரக பகுதிகளில் உடல் உழைப்பினை மேற்கொள்ள விருப்பமுள்ள மக்களுக்கு ஒரு ஆண்டில் குறைந்தபட்சம் 100 நாட்கள் வேலை வாய்ப்பினை அளித்து அதன் மூலம் அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். இத்திட்டத்தின் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள 6 ஊராட்சி ஒன்றியங்களிலும் பண்ணைக்குட்டை அமைத்தல், நீர் உறிஞ்சும் அகழி அமைத்தல், தூர்வாரும் பணி உள்ளிட்ட நீர் ஆதாரத்தை பெருக்கும் ஏராளமான ஊரக வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுமார் 136,000 மேற்பட்ட மக்கள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்து பயனடைந்து வருவதாக கூறுகிறார் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கு செல்வராசு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய வேலையுறுதி திட்டத்தின் கீழ் பல்வேறு விதமான அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்பதற்கான முன்னுரிமை பணிகள், மரம் வளர்த்தல் போன்ற பணிகள் செய்யப்படுகின்றன. பண்ணை குட்டைகள் அமைத்தல், மண்வரப்பு, கல்வரப்பு, உறிஞ்சி குழிகள் போன்றவை நீராதாரத்தை பெருக்குவதோடு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பல்வேறு விதமான கட்டிடப் பணிகளும் இத்திட்டத்தின் மூலமாக செய்யப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் கிராமப்புறங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உருவாக்குவதோடு விவசாயம் சார்ந்த பணிகளும் நீராதாரத்தை பெருக்குவதற்கான பணிகளும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு பல்வேறு விதமான அவங்கள் வாழ்வாதாரம் உயர்வதற்கும் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் தங்களது ஊராட்சி மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டிருப்பதாக கூறுகிறார் மானவள்ளி ஊராட்சி தலைவர் திருமதி சுபித்ரா மணிகண்டன். எங்க ஊர் மக்கள் எங்க ஊர்லயே வேலை பண்றாங்க, வெளியூருக்கு எங்கேயும் போகாம எங்க ஊர்லயே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமும் உயருது. இதனால விவசாயிங்க விவசாய நிலத்துல களை எடுக்கிறது இந்த மாதிரி வேலை கிடைச்சா இன்னும் நல்லதா இருக்கும். தங்களது சொந்த இடத்திலேயே வேலை செய்து பயனடைந்து வருவதாக கூறுகிறார் பயனாளி பெருமாள். இப்ப சொந்த நிலத்துல நம்ம பண்ண கொண்டு வரணும், இன்னும் கிணத்துக்கு தண்ணி வரும், அக்கம் பக்கம் தண்ணி நல்லா ஊறும், நல்லா செயல் போயிருக்கிறதுனால என் சொந்தப்பட்ட வழியை நான் பண்ண கொண்டு வட்டு விட்டுக்கிறேன். 20 ஆள் வேலை செய்யறாங்க. கூலி வந்து 273 ரூபாய் கூலி கொடுக்குறாங்க. ஆளுங்களுக்கு எந்த இது இல்லை, வார வாரம் கூலி போட்டுறாங்க. எங்களுக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை, ஆளுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஊரக பகுதிகளில் இத்திட்டம் சிறப்பான மேம்பாட்டினை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இத்திட்டத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.